வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தேர்ட் டேர்மில் இருக்கிற புக் பேக் கொஷினில் டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் ஃபோர்த் லெசன் நமது நமது சுற்றுச்சூழல் பேஜ் நம்பர் ஐம்பது நமது சுற்றுச்சூழல் பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த லெசனோலியே டூ மார்க்ஸ் அண்ட் ஃபைவ் மார்க்ஸ் நம்ம பார்ப்போம் ரோமன் லெட்டர் சிக்ஸ் மிக குறுகிய விடையிலே ஃபஸ்ட் கொஷின் சூழ்நிலை மண்டலம் வரையறு பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் சூழ்நிலை மண்டலம் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் உயிர் உள்ள காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் ஒன்று சேர்த்து ஒரு கட்டமைப்பே சூழ்நிலை மண்டலமாகும் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஷின் சூழ்நிலை மண்டலத்தின் இரு வகைகள் யாவை ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இயற்கை சூழ் மண்டலம் செயற்கை சூழ் மண்டலம் தேர்ட் ஒன் மறுசுழற்சி அடையக்கூடிய பொருள்களின் எவை இரண்டினை இரண்டினே எழுதுக பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இந்த படத்துக்கு கீழே பாருங்கள் எடுத்துக்காட்டு பழைய துணிகளை காகித தயாரிப்பில் பயன்படுத்துதல் சிலவை சிலவை நெகிழ்ச்சிகளை நெகிழிகளை உருக்கி நடைபாதை விரிப்புகள் நெகிழி அட்டைகள் பாய்ச்சும் குழாய்கள் போன்றவை தயாரித்தல் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஷின்கான ஆன்சர் ஃபோர்த் கொஷின் மாசுபாட்டின் வகைகளை குறியிடுக குறிப்பிடுக பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் மாசுபாட்டின் வகைகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு நில மாசுபாடு ஒளி மாசுபாடு இந்த நாளையுமே நோட் பண்ணிக்கோங்க இது ஃபோர்த்து கொஷின்க்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அறுபத்தஞ்சி அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் நீர்வாழ் உணவு சங்கிலிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருவேன் ஃபிஃப்த்து கொஷின்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஒம்போதில் இருக்குது நீர்வாழ் தாவரம் நீர்வாழ் பூச்சி லார்வா மீன் இது ஃபிஃப்த் கொஷின்க்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து கொஷின் மாசுபடுத்திகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் அறுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் மாசுபாடுன்றிங்கில் செகண்ட் பேரால் பாருங்கள் மனிதனின் செயல்பாடுகளால் சுற்றுச்சூழல் மாசடைகிறது அதிலிருந்து உயிரியல் தம்மையில் ஏற்படும் விரும்பத்தகாத மாற்றங்களே மாசுபாடு ஆகும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து கொஷின்கான் ஆன்சர் பேஜ் நம்பர் அறு அறுபத்தி அஞ்சு சவந்த் கொஷின் பின்வருவன உருவாக்கும் மாசுபாடுகளை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பெருக்கி ஆன்சர் ஒளி மாசுபாடு செகண்ட் ஒன் நெகிழி ஆன்சர் நில மாசுபாடு ரோமன் லெட்டர் செவன் கொஸ்டின் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மட்கும் கழிவுகள் அந்த ஹெட்டிங் கிளை பாருங்க உயிரின சிதைவு சிதை அல்லது மக்குதல் என்பது அதிலிருந்து அதே பேஜில் பாருங்கள் கீழ்பேரா சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் ஆகும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது குருவினால ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்போதில் இருக்குது செகண்ட் கொஸ்டின் நீர் மாசுபாட்டை நாம் எவ்வாறு குறைக்கலாம் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் நீர் பா மாசுபாட்டை எவ்வாறு குறைப்பது அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் அறுபத்தி ஏழில் பாருங்கள் இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க எப்பொழுதும் குப்பை தொட்டியை பயன்படுத்த வேண்டும் அது வரைக்கும் குருவினால் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருக்குது அடுத்தது தேர்ட் ஒன் உணவு சங்கிலியின் முக்கியத்துவத்தை எழுதுக பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க அதில் உணவு சங்கிலியின் முக்கியத்துவம் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற இருந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் உயிரினங்களுக்கிடையே உள்ள உணவு உண்ணும் முறை இதிலிருந்து நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் பாருங்கள் என்பதையும் அறிந்து கொள்ள உணவு சங்கிலி உதவுகிறது இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க குருவினால தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் எயிட் விரிவான விடையிலே ஃபஸ்ட் கொஷின் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகளையும் உயிரின சிதைவிற்கு உள்ளாகாத கழிவுகளையும் வேறுபடுத்துக பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்பது எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் மற்றும் உயிரின சிதவிற்கு உள்ளாகாத கழிவுகள் அந்த எண்டிங்கில் இருக்கிற பேராவை நோட் பண்ணிக்கோங்க உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவுகள் அதில் இருந்து பேஜ் நம்பர் அறுபதில் பாருங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மண்ணில் இருக்கின்றன அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க விரிவான விடல ஃபஸ்ட் கொஷின்கன் ஆன்சர் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்பது டு அறுபதுலேயும் இருக்குது அடுத்தது செகண்ட் கொஷின் ஒளி மாசுபாடு பற்றி குறிப்பு தருங்க பேஜ் நம்பர் அறுபத்தேழு எடுத்துக்கோங்க அதில் ஒளி மாசுபாடுன்ற ரெட்டிங் இருந்து நோட் பண்ணிக்கோங்க ஒளி மாசுபாடு சுற்றுப்புறத்தையும் பாதுகாக்கிறது பாதிக்கிறது அதிலிருந்து பேஜ் நம்பர் அறுபத்தெட்டு எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் இறைச்சலினால் தங்கள் பாதையிலிருந்து திசை மாறுகின்றன அதிலிருந்து வ அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க விரிவான விடையலில் செகண்ட் கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் அறுபத்தி ஏழு டு அறுபத்தி எட்டுல இருக்குது அடுத்தது ரோமன் லெட்டர் நைன் உயர் சிந்தனை திறன் வினாவிற்கு விடையலி பஷூன் உணவு சங்கிலியில் இருந்து ஒரு உயிரினம் நீக்கப்பட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் உயர் சிந்தனை வேணாலும் ஃபர்ஸ்ட் கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உணவு சங்கிலியில் இருந்து ஒரு அதிலிருந்து அழியும் நிலையும் ஏற்படும் அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கழிவுகளுக்கும் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற ஆபத்தான நோய்களுக்கும் இடையே உள்ள தொடர்பினை விளக்குக செகண்ட் கொஸின்கான ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க நெகிழி கழிவுகளால் நிலம் மாசுபடுகிறது அதிலிருந்து போன்ற நோய்களை பரப்புகின்றன அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ரோமன் லடட்டின் படத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக இந்த படத்தை பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம் இப்படத்திலிருந்து நீ அறியும் நிகழ்வு எது விளக்குக ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க திறந்த வெளியில் குப்பைகளை மேடுகளால் நிலமும் காற்றும் மாசுபடும் செகண்ட் ஒன் குப்பை கழிவுகளில் குப்பை குழிகளில் நிகழும் மாசுபாடுகள் யாவை குப்பை குழிகளில் நிகழும் மாசுக்கள் மாசுபாடுகள் யாவை அந்த கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இதிலிருந்து இது வரைக்கும் திறந்தவெளி குப்பைகளில் ஈக்களும் கொசுக்களும் அதிலிருந்து காற்று நிலமும் எதனால் மாசுபடுகின்றன அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோவில் நம்ம ஒன் டூ மார்க்கும் ஃபைவ் மார்க்கும் உயர் சிந்தனை வினாவும் படத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க அதுவும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ